திரைக்குளமே எழுந்திடுக, அருள்மொழியும் பணியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவர் திரு முன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். குளமே எழுந்திடுக, அருள்மொழியும் தனியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவளே, இன்று தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறில் இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு பாப வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு ஆவியிலே ஒரு புதிய வாழ்வை பெற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை பயத்தை போக்கி கடவுளை நம்முடைய வாழ்வுக்குள் அழைப்போம் என்ற சிந்தனையிலே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலின் பின்னணியிலே கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய துணையை நாம் இவ்வாறு தேட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு கடவுள் சொன்ன அதே அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து உலர்ந்த எலும்புகள் போன்ற நிலையிலே இருந்த பொழுது ஆண்டவர் நான் என் மக்களை கைவிடவில்லை என்று சொல்லி துவண்டு போயிருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கு ஆவியாரின் வாழ்வால் அவர்களுக்கு வாழ்வளிப்பேன் என்று இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுவது போல, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய வாழ்விலே, அன்று அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே சந்தித்த அந்த உலர்ந்த எலும்புகள் போன்ற அந்த ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்று நாம் இருக்கிற இடத்திலே தன்னுடைய ஆவியின் வல்லமையால் நம்மை தொட இருக்கிறார். நமக்கு ஒரு புத்துயிரை கொடுக்க இருக்கிறார், ஒரு புதிய வாழ்வை கொடுக்க இருக்கிறார். எனவே இந்த நிலை கடந்து போகும், இந்த நிலைகளெல்லாம்
கடந்து போகும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து, லாசரே வெளியே வா என்று கூப்பிட்ட அதே கடவுள், மகனே மகளே உன்னுடைய வீட்டிலிருந்து நீ வெளியே வா, உன்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு வா என்று ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் கொடுக்க நம்மை அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த அழைப்பை நாம் மீட்டுள்ளாக இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஞாயிறு திருப்பலிலே ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாம் இருந்தாலும், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை நம்முடைய எண்ணங்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே அன்பார்ந்த மக்களே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பான விதத்திலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் இத்திசைகளிலும் இருந்து இந்த கல்வாரி பள்ளியிலே பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே எங்கள் நிறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக்கி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள்.
இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 37 இறைத்திருவசனங்கள் 12-14 முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ பே
இயேசு என் இதயம் கூறுவதை கேளு, நான் ஒரு பாவி யாருதல் நீ கூறு, நாள் முழுவதும் என்னை வழி நடத்து. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்ததால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்ததால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்பெற செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டா. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 3-7, 17-20-27 மற்றும் 33-45 முடிய. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மாத்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாச நோயிட்டிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தாம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆயிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மாத்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மாத்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால்
என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். ஈசாவிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர் தெழுதலின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். ஈசாவிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிட நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னிட நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மேசியா, நீரே இறை மகன், நீரே உலகுக்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளங்குமரி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவனிடம், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்தவர் இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகி சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடியிருந்தது, கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார். இயேசு இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். மரியாவும் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று தவ காலத்தின் ஐந்தாம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு நாம் ஒவ்வொருவருமே ஆவியில் ஒரு புதிய வாழ்வை பெற, நம்முடைய வாழ்வு கலங்கி போன பயம் நிறைந்த அச்சம் நிறைந்த வாழ்வாக நாம் வெளியே வர முடியாமல் முடங்கி போன ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து லாஸ்டருக்கு சொன்ன அந்த வார்த்தையை நமக்கும் சொல்லி வெளியே வா என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நம்பிக்கை விடு, இந்த நாளை நாம் சந்திக்க இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, மரணம் அல்லது இறப்பு, பொதுவாக இந்த வார்த்தையை நாம் கேட்க விரும்ப மாட்டோம். மரணம் இறப்பு இந்த வார்த்தைகள் நாம் கேட்க விரும்பாத வார்த்தைகள். நாம் விரும்பவில்லை என்பதற்காக இந்த மரணத்தை நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும், நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எவ்வளவு நிச்சயமோ அந்த அளவுக்கு இந்த மண்ணுலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே ஒரு நாள் இறக்க வேண்டும் என்பது கட்டாயம், நிச்சயம். மரணம் என்பது மனித அறிவினால்
புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கிறது. எனவேதான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டெத் இஸ் த மிஸ்டரி என்று சொல்வார்கள். நாம் வாழ வாழ இறக்கிறோமா அல்லது இறக்க இறக்க வாழ்கிறோமா என்று பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்வும் மரணமும் ஒன்றாய் கலந்திருக்கிறது. ஆக மரணம் என்பது நிச்சயம். அதற்குள்ளாக நாம் இந்த மனுலக வாழ்விலே நாம் வாழ்கிற பொழுது நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்மளே ஒரு சிலர் இறப்பு நடக்கிற பொழுதுதான் ஓக நானும் ஒரு நாள் இறக்க வேண்டும் என்று நமக்கு நினைக்க தோணும். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, நாம் இறப்பை பற்றி மறக்கும் போது நாம் இறக்க துவங்குகிறோம் என்று சொல்வார். இது உண்மையிலும் உண்மை. நான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறேன், பிறந்த நான் ஒரு நாள் நிச்சயமாக நான் மரிப்பேன், இறப்பேன் என்பதை நாம் மறக்க துவங்குகிற பொழுது நாம் இறக்க துவங்குகிறோம். இந்த மரணம்தான் நம்முடைய வாழ்வை உயிர் துடிப்புள்ள ஒரு வாழ்வாக நம்மை மாற்றுகிறது. மரணத்திலே இரண்டு வகையான மரணங்கள் உண்டு. முதல் வகை உடம்பை விட்டு உயிர் பிரிகிற பொழுது நடக்கக்கூடியது, முதல் வகையான இறப்பு. இரண்டாவது வகையான இறப்பு உடலில் உயிர் இருக்கும் போதே வாழ்க்கை பாரத்தாலும் பாவத்தில் மூழ்கி கிடப்பதாலும் நடக்கக்கூடிய இறப்பு. இப்படி இறப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு நிலைகளிலே நடக்கிறது. இந்த இரண்டு வகையான சாவுகளை, இந்த இரண்டு வகையான மரணத்தை சந்தித்த நபர்களை பற்றி தான் இன்றைய வாசகங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லாசர் சந்தித்த அந்த சாவு முதல் வகையான சாவு. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட பாபிலோனிய அடிமைத்தனத்திலே துன்புற்ற அந்த இஸ்ரேல் மக்கள் இரண்டாம் வகையான சாவினால் அவர்கள் துன்புற்றார்கள். உடலை விட்டு உயிர் பிரிவதுதான் முதல் வகை சாவு என்றால், இறைவனை விட்டு மனிதர் பிரிவது என்பது இரண்டாவது வகையான அந்த சாவுக்கு காரணம். உடல் சார்ந்த அந்த சாவிலிருந்து மனிதர்களை உயிர்த்தெழ செய்வது என்பது கடவுளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இரண்டாவது வகையான சாவிலிருந்து அந்த அவர்கள் விரும்பினால் மட்டுமே ஆண்டவர் அந்த சாவிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். இதைத்தான் புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்வார், உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை மீட்க முடியாது. உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை மீட்க முடியாது. அன்புக்குள்ளே இது முற்றிலும் உண்மை. நம்மை படைத்த கடவுள் நம்மோருடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக நம்மை மீட்கவே முடியாது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்த்தா இயேசு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார். இயேசு ஆண்டவர், உயிர்த்தெழுதலும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், உயிரோடு இருக்கிற பொழுது நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டான் என்று சொல்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் அந்த கல்லறைக்கு சென்ற பொழுது குகையை அகற்றிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கிருந்த மார்த்தா, ஆண்டவரே நான்கு நாள் ஆயிற்று இந்த நாற்றம் அடிக்குமே என்று சொன்ன பொழுது இயேசு ஆண்டவர், நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்று சொல்லி அவர்கள் அந்த கல்லை அகற்றினார்கள். லாசரே வெளியே வா என்று சொல்லி லாசருக்கு உயிர் கொடுத்த அந்த நிகழ்வை தான் இந்த நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குள் இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது இந்த பகுதியிலே ஏழு நிலைகளை நாம் பார்க்கிறோம். கஷ்டம், துன்பம், இறப்பு யாருக்கு வரும் என்றால் கடவுளை அதிகமாக நேசிப்பவர்களுக்கு இந்த துன்பம் கஷ்டம் வரும். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே இந்த உலகத்தை இப்போது பயத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த வைரஸ், கொரோனா வைரஸ், ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள்
இந்த கொரோனா வைரஸால் பாதிப்புக்குள்ளாகி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நாம் கூட இந்த பீதியினால் இந்த பயத்தால் நம்மை நாம் தனிமைப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை நான் பார்க்குற பொழுது கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சமூகத்திலே அனுமதிக்கிறார் என்ற ஒரு கேள்வி நம் எல்லாருக்குள்ளும் மீளும். இது நியாயமான கேள்வியாக இருந்தாலும் கூட அன்புக்குரிய, கடவுள் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த துன்பங்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், லாசரின் சகோதரிகள் இயேசுடன் ஆள் அனுப்பி உம் நண்பன் நோயிற்றிருக்கிறார் என்று தெரிவித்த பொழுது இயேசு ஆண்டவர் சொல்கிறார், இந்த நோய் சாவில் போய் முடியாது. இந்த நோய் மூலமாக கடவுளின் மாட்சி வெளிப்பட வேண்டும். போன வாரம் கூட அந்த பிறவியிலேயே பார்வையற்ற அந்த குருட அந்த நிகழ்வில் கூட நான் பார்க்கிறோம், இவன் பிறவியிலேயே பார்வையிட்டிருக்கிறான். சீடர்கள் இயேசுவிடம், இவன் செய்த பாவமா இவனுடைய மூதாதையர் செய்த பாவமா என்று கேட்ட பொழுது இயேசாண்ட சொல்கிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் மூதாதையர் செய்த பாவம் அல்ல, மாறாக இவன் மூலமாக கடவுளுடைய மாட்சி வெளிப்படுகிறது. அதே போல இது சாவில் போய் முடியாது, கடவுளுடைய மாட்சி வெளிப்படவே இவன் நோயிற்றிருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய சீடரோடு இயேசு மீண்டும் அந்த லாசர் இருக்கிற அந்த யூதேயா பகுதிக்கு வருகிறார். அங்கே வருகிற பொழுது மார்த்தா இயேசுவை நோக்கி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டார் என்பது தெரியும். கடவுளோடு உள்ள அந்த உறவை இந்த மார்த்தா வெளிப்படுத்துகிறார். நம்மள எத்தனையுமே நாம் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னோடு இருந்திருந்தால் இது எனக்கு நடந்திருக்காது, நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா என்னை எந்த ஒரு நோயும் தாக்காது, எந்த ஒரு பயம் என்னை தாக்காது. நம்ம எத்தனையுமே சொல்ல முடியும், போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை நாம் பயம் நீக்கி நம்பிக்கையோடு கடவுளை நமக்குள் அழைப்போம் என்ற சிந்தனையில் நாம் சிந்தித்தோம். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பில் இந்த பின்னணியிலே நாம் எப்படி கடவுளை நம்முடைய வாழ்க்கைக்குள் அழைக்க வேண்டும், இந்த இக்கட்டான தருணத்திலேயும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதை தான் நாம் போன ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்தோம். ஆண்டவரே நீர் என்னோடு இருந்திருந்தார், நீ இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரர் சாக மாட்டார் என்ற அந்த வார்த்தை ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இயேசு ஆண்டவர் அந்த கல்லறைப்புக்கு வந்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு அழுதல் என்பது நாம் எதற்காக நாம் கண்ணீர் விடுவோம்? பொதுவாக நமக்கு பிடிச்சவங்க யாராவது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிற பொழுது அதை நாம் கேட்கிற பொழுது நாம் வந்து அந்த கண்ணீர் தானாக வரும். இயேசு மார்த்தா தன்னுடைய பிரச்சனையை சொன்ன பொழுது மார்த்தாவுடைய உணர்வுகளை இயேசு ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். அவர் அங்கே கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். அழுதல் என்பது பொதுவாக உறவை ஆழப்படுத்தக்கூடியது. பொதுவாக நாம் சொல்லக்கூடிய ஒன்று, பொதுவாக பெண்கள் தான் அழ வேண்டும், ஆம்பளை பிள்ளை நீ அழக்கூடாது என்று நிறைவே சொல்வதை நாம் கேட்டிருப்போம். அழுதல் என்பது உணர்வை வெளிப்படுத்துதல். நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால், நேசிக்கிறோம் என்றால் அதை நம்முடைய செயலிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாம் எல்லோருமே வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், இத்தாலி ஜனாதிபதி இறந்த உடல்களை புதைப்பதற்கு எங்களிடம் இடமில்லை. ஒரு வீட்டின் தந்தை அழுவது போலவும் ஒரு நாட்டின் தலைவன் அழுவது போலவும் கொடுமையான ஒரு காட்சி இருக்கவே முடியாது என்ற அந்த வார்த்தைகளை அழுத்தமாக சொல்லி ஒரு காலத்திலே இத்தாலி நாடானது ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ய நாடாக இருந்தது, ஒரு சுகாதாரத்துக்கு முன் உதாரணமான ஒரு நாடாக இருந்தது. இன்று இந்த கொள்ளை நோய் எங்களுடைய நாட்டையே புரட்டி போட்டு விட்டது என்று சொல்லி அவர் மனவிட்டு கதறி அழுதார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் அழுதார் என்று நான் பார்க்கிறோம்.
ஆக இயேசு மாத்தா தன்னுடைய பிரச்சனையை சொன்ன பொழுது அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்றோம். இயேசு கல்லறைக்கு சென்று அங்கே வந்து ஒரு கல் ஒரு குகை இருந்தது. அந்த கல்லானது மூடி இருக்கிறது. அந்த கல் குகை என்பது வாழ்வின் உண்மையான கல். நம்முடைய நம் ஊருடைய வாழ்விலும் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு கல் இருக்கிறது. நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த உறவு ஆளப்பட பாவம் அந்த கல்லை நாம் அகற்ற வேண்டும். நாம் பார்க்கிறோம் கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கு நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கல்லை நாம் அகற்றினால் நாம் மட்டுமே ஒரு புதிய வாழ்வை நாம் பெற முடியும். நான்காவதாக நாம் பார்க்குறோம் மார்த்தா, ஆண்டவரே நான்கு நாள் ஆயிட்டே நாற்றம் அடிக்குமே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பாவ நிலையை நாம் உணர்கிற பொழுது ஒருவேளை அந்த கடவுளுக்கு நமக்கு இடையே உள்ள அந்த உறவிலிருந்து உறவை உறவுக்கு தடையாக இருக்கிற அந்த பாவம் என்ற அந்த கல்லை அகற்ற நினைக்கிற பொழுது நம்மளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்ற உணர்வு, நான் பாவி, நான் பெரிய பாவி, நான் செய்யாத பாவமே இல்லை, கடவுள் என்னை மன்னிப்பாரா, என்னை மன்னிக்கவே மாட்டார், நான் செய்த பாவம் பெரிய பாவம் என்று நமக்குள் ஒரு சில குற்ற உணர்வுகளை ஏற்படுத்திவிட்டு அந்த கல்லை அகற்ற நாம் முன்வராமல் நம்முடைய வாழ்விலே முடங்கி போய் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே இயேசு நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது. ஆனால் அதை நாம் கடந்து வர வேண்டும். நம்முடைய வாழ்விலே போக போக அது அப்படியே நாம் இருந்தோம் என்றால் போக போக நாற்றம் அடிக்கும். நம்முடைய வாழ்வில் நம் வாழ்விலே அந்த பிரச்சனையிலிருந்து நாம் கடந்து வர நாம் முயற்சிக்க வேண்டும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த கல்லை அகற்றினார்கள். கிறிஸ்தவ வாழ்விலே மீட்பு என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது அல்ல. பொதுவாக நாம் இப்போது தவக்காலத்தில் இருக்கிறோம். நிறைய பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்வது, ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதை சொல்வது, ஒவ்வொரு நாளும் இறையிறக்க ஜெபமாலை சொல்வது, ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே பங்கேற்க முயற்சி செய்வது, ஒரு சில பக்தி முயற்சிகளை மேற்கொள்வது, இது எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அன்புக்குரிய நாம் நமக்கு மட்டுமல்ல, மாறாக அடுத்தவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த கல்லை எடுக்க நமக்கு கடமை உண்டு. வி ஹாவ் எ டியூட்டிஸ், நிறைய கடமைகள் நமக்கு இருக்கிறது. நமக்குள் இருக்கிற ஒரு சில அடிக்ஷன்ஸ் இந்த நாட்களிலேயும் நாம் அதிகமாக நாம் செல்ஃபோன் நாம் பயன்படுத்துகிறோம் என்றால், அதிகமாக பிறரை பற்றி நாம் தவறாக நாம் தவறான வதந்திகளை நாம் பரப்புவோம் என்றால் நாம் அந்த கல்லை நம்மிடமிருந்து நாம் எடுக்க முயற்சிக்க வேண்டும். முதலில் நம்முடைய கல்லை நாம் அகற்றுவது, அதே போல பிறருடைய வாழ்விலே என்னென்ன தடையாக இருக்கிறதோ அதை நாம் அகற்ற நாம் முயற்சி செய்வது. கடைசியாக நாம் பார்க்குறோம் இயேசு ஆண்டவர் லாசரே வெளியே வா என்ற ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவருக்கு அவரை உயிர்ப்பிக்க செய்கிறார், அவருக்கு உயிர் கொடுக்கிறார். அன்புக்குரிய நம்முடைய வாழ்வும் கூட பல நிலைகளிலே பல தருணங்களிலே இந்த லாசரை போல நாமும் ஒரு செத்த ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்போ அநேக பேர் நாம் நினைக்கக்கூடியது இதாக இருக்கலாம், என்னுடைய வாழ்வு அந்த இஸ்ரேல் மக்களைப் போல உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது, எனக்குள் உயிர் இல்லை, ஏன் இந்த சமூகத்திலே நான் வாழ்கிற வாழ்க்கை சூழலிலே நான் முடங்கி போய் கிடக்கிறேன் என்ற ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரால் மட்டுமே இது முடியும். எனவே அன்பார்ந்தவளே, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த தவக்காலத்தின் இந்த ஐந்தாம் ஞாயிறாக இன்று நாம் ஆண்டவரோட உருக்கமாக செபிப்போம். நாம் ஒவ்வொருவருமே ஆவியானுடைய அந்த துணையால் ஆவியின் அருளை பெற்று நாம் புது வாழ்வு பெற இந்த நாளில் நாம் செபிப்போம். நாம் ஒவ்வொருவருமே இயேசுவால் தொடப்பட வேண்டும். அன்று லாசருக்கு உயிர் கொடுத்த இயேசு நாம் இருக்கிற இடத்துல, நாம் எங்கெங்கே நாம் நம்முடைய வீடுகளில் முடங்கி போய் கிடக்கலாம், அல்லது நாம் ஒரு அறையிலே முடங்கி போய் கிடக்கலாம், இந்த நோய் என்ற அந்த பயத்திலே நாம் முடங்கி போய் கிடக்கலாம், பாவம் என்ற நிலையிலே நாம் முடங்கி போய் கிடக்கலாம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நாம் இருக்கிற இடத்திலே இன்று நம்மை சந்திக்க இருக்கிறார். மகனே மகளே வெளியே வா என்று சொல்லி நமக்கு ஒரு புத்துயிர் கொடுக்க இருக்கிறார், ஆவியிலே ஒரு புது வாழ்வு கொடுக்க இருக்கிறார். எனவே அந்த புதிய வாழ்வை பெற்ற மக்களாக இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் சந்திப்போம். லாசருக்கு சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி
இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வெளியே அழைக்கிறார். லாசரே வெளியே வா. ஆமீன். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஊய ஆவியாரை நம்புகிறே, பாரில் அவர் துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே. உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்ன நம் ஆண்டவர், நம்பிக்கை இழந்து வாழ்க்கையிலே வலுவிழந்து பலவிதமான கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையிலே முடங்கி போய் நம்முடைய வாழ்விலே ஒரு விரக்தியான நிலையில் இருக்கக்கூடிய நம்ம ஊரையும் பார்த்து வெளியே வா, வெளியே வா என்ற அந்த வார்த்தையை சொல்லி நம்மை தீட்டுகிறார். அந்த ஆண்டவிடம் நம்முடைய ஜபங்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உரிமையோடு பக்தியோடு சொல்லி ஜபிப்போம். வாழ்வும் வழியும் நானே என்றவரே எம் இறைவா, எம் திருவவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கர்தினால்கள், அருட்கன்னியர்கள், இருப்பால் துறவியர்கள் ஆகிய அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்மா சரணம் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறிய அன்பு இறைவா, இக்காலகட்டத்தில் எங்கள் மத்தியில் அச்சம், பயம், நம்பிக்கையில்லா தன்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவா உம்மிடத்தில் என்றும் நம்பிக்கை கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, உலகில் பரவி வரும் கொடிய நோய் தீவிரமடையாமல் கட்டுப்படவும், நோய் தாக்கம் கொண்டுள்ளோர் விரைவில் குணமடையவும், இதனால் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பொருளாதார சரிவுகள் சரியாகவும் மேலும் பரவாமல் முடிவுக்கு வர வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். லாசர் மேல் அன்பு கொண்ட இறைவா, இந்த உலகத்தின் மேல் அன்பு கொண்டு எங்களை படைத்து காத்து வழி நடத்துகின்றீர். அப்பா தந்தையே, எத்தனை ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களையும் அவர்களின் துன்பங்களையும் போக்கி உம்மீது அன்பு கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் கடவுளாகிய தந்தையே இறைவா, எமது இளைஞர்கள் அனைவரும் உம் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசுவை தங்கள் முன் உதாரணமாக கொண்டு வாழ்வதற்கு வேண்டிய நல்லுள்ளத்தை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள்,
குடும்ப கருத்துக்கள். இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்கள். மேலும் மிக சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் வாழ்வை கொண்டாடுகிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். மிஸ்டர் ஆண்ட்ரூ, ஜான் டேனியல், லூகாஸ், கேப்ரியல் தாமஸ், ஜெசிகா இமானுவேல், சார்ல்ஸ் ஜெர்மன் தாஸ், இவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக சிறப்பாக ஜபிப்போம். மேலும் வரக்கூடிய இந்த தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிற ஜஸ்டின், சித்ரா, பீட்டர் ஜீவா, ஆரோக்கிய மீறி, நிஷாந்தி, ஜோசப் ராஜ், ஷெர்லி, இவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் இவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் தங்களுடைய திருமண நினைவு நாளை கொண்டாடுகிற குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். சாலமோன் ஞானம் 6:12 நாம் வாசிக்கின்றோம். பச்சையிலேயோ மருந்தோ அவளுக்கு குணமளிக்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய சொல்லை அனைவருக்கும் குணமளித்தது. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, லாசரே வெளியே வா, அதே வார்த்தையை நம்ம ஒவ்வொருடைய பேர் சொல்லி நம்மை அழைக்கிறார். மகனே மகளே, நீ வெளியே வா, உன்னுடைய மையத்திலிருந்து வெளியே வா, அச்சத்திலிருந்து வெளியே வா, நடுக்கத்திலிருந்து வெளியே வா. ஆண்டவர் மட்டுமே, ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நமக்கு சுகம் கொடுக்கும் என்று நான் நம்புவோம். ஆண்டவருடைய வார்த்தையால், அவருடைய வல்லமையால், அவருடைய கை நலமான லூகாஸ் 6:10 வாசிக்கின்றோம். இறையாதே, அமைதியாயிரு, அவ்வார்த்தையால் காற்று அடங்கியது பேர் அமைதி உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை என்ற அந்த கடலில் புயல் காற்று வீசுகிறதா? ஆண்டவர் இதோ இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இறையாதே, அமைதியாயிரு, சும்மாயிரு. இந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுக்க இருக்கிறார். இளைஞனே எழுந்திரு, இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தீட்டுகிறார். எங்கள் தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பு தெய்வமே, இதுவோ இந்த நாளிலே ஆவியிலே புதிய வாழ்வை பெற்றுக்கொள் என்று நீர் எனக்கு இந்த உயிருள்ள இந்த இறை வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். அன்பாண்டவரே, இது இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக மட்டும் இல்லாமல், இந்த வார்த்தைகளை கேட்டு நான் உள்வாங்கி நீர் இவ்வாறு லாசரை சந்தித்து ஒரு புது வாழ்வு அளித்தீரோ, அதே போல நீர் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த புது வாழ்வை அளிக்கிற பொழுது ஆவியிலே அந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளையாக நான் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் தந்திரனும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா, எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது, அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது, வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது, வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது.
எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவாய் பலியாய் மாற்றிடுவாய் தலைவாய் எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவாய் பலியாய் மாற்றிடுவாய் தலைவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் பணிப்பனையால் நீ நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய் தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் நீப்புக்குரிய செயலும் மாகும். ஏனில்மையான மனிதராகி அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். இன்று உள்ள கடவுளாகி அவர் லாசரை கல்லறை நின்று உயிர் பெற்றலச் செய்தார். அவரே மனிதனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டு சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உன் திரு முன்னிய காலத்து மக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நெறிஞ்சு ஒன்றாக கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. லாசரே வெளியே வா, லாசரே வெளியே வா என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி நமக்கு நம்பிக்கை விட்டுகிறார். நம்பிக்கை எழுந்து வாழ்க்கையில் விரக்தியான பயத்தோடு அச்சத்தோடு கவலையோடு முடுங்கி போன ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தாலும் கூட
ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்தை நம்மை சந்திக்கிறார். நீங்கள் இதோ நீ உட்கார்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறீர்களவா, அந்த இடத்தை அதே ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த சீதி கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு ஆண்டவர் விருந்தோடு சென்றார். நாம் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் நம்மை தேடி வர இருக்கிறார். மகனே மகளே, கவலைப்படாதே, அஞ்சாதே, பயப்படாதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு. இந்த நிலைகள் மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த துன்பங்கள் மாறும், இந்த கவலைகள் மாறும், இந்த கண்ணீர் வடிக்கிற நிலைகள் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நாம் இருக்கிற நம்முடைய இல்லத்தை சந்திக்கிறார், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை சந்திக்கிறார். லாசரே வெளியே வா, லாசரே வெளியே வா, அதே வார்த்தையை நமக்கு இது சொல்லுகிறார். பாவங்கள் நிறைந்த வாழ்வு நாம் வாழ்ந்தோம் என்றால் தூக்கி எஞ்சிட்டு ஆண்டோட வருவோம், ஆவியில புது வாழ்வு பெற்றுக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை அது உலர்ந்த எலும்புகளைப் போல பாவ வாழ்க்கையிலே ஊறி போயிருக்கிறதா, எல்லாத்தையும் தூக்கி எந்த ஆண்டவரை தேடி வருவோம். ஆவியிலே ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரால் மட்டுமே கொடுக்க முடியும். இசைக்கியல் இறைவாக்கின மூலமாக அந்த இசையில் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே அழைப்பை நம் ஊருக்கும் கொடுக்கிறார். மகனே மகளே, நீ வேணும், ஆத்துமா வேணும், உடைய பாவ வாழ்க்கையை தூக்கி எறி, இன்னடவா இன்னடவா, உனக்கு உனக்கு நான் வாழ்வு கொடுப்பேன். நீ இறந்த செத்து போன நாத்தம் அடிச்ச ஒரு வாழ்வு வாழ்ந்தாலும் கூட நீ எழும்பு, எழுந்து நட, எனக்கு நீ வேணும், உன் குடும்பம் வேணும். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரை நம்மே நாம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பு நினைவுறுந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்த விழை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தள்ளும். தந்தை, இந்த நாளிலே இந்த கல்வாரி திருப்பலிலே தாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு பங்கேற்று செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். இப்படி எண்ணங்கள், இயக்கங்கள், பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றின் அறிவியர். இவங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் தந்து ஆவியிலே ஒரு புதிய வாழ்வை உங்களுக்கு அளித்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களையும், இறந்த ஒவ்வொருவரையும், மற்றும் இறந்தவர் அனைவரின் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனையேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், மாதரசி அன்னை மற்றும் புனிதர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் இன்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுமோ? உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியும் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், ஏன் அமைதியும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தெழுவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். நான் கொள்ளும் திருவிடலும் திருரத்தமும் என்னை திருப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் வது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் சிமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர் சிமரியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஊருரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
திருவிருந்திற்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான் தந்தையே. அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும், ஏனெனில் ஒன்றுமில்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். எண்ணில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும், பயனற்ற அணுக்களை மழிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். அறிவிப்புகள். அன்பார்ந்த பங்கு மக்களே, நம்முடைய பங்கு மக்களின் வசதிக்காக இன்றைய தமிழ் மற்றும் ஆங்கில திருப்பலி மொத்தம் 6 முறை நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், 7:30 மணிக்கு நம்முடைய பங்கின் இந்த திருப்பலி இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, அதை தொடர்ந்து மீண்டும் 1 மணிக்கு தமிழில் திருப்பலி, 3 மணிக்கு மறுபடியும் ஆங்கில திருப்பலி, மாலை 5:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். எனவே உங்களுடைய குடும்பங்களிலே அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நம்ம திருப்பலியிலே பங்கேற்க முடியாத இருப்பவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்குமாறும், நீங்கள் குடும்பமாக அமர்ந்து திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்பமாக இல்லாமல் இறைவா, எங்களுக்கு அருள் புரியவுமை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக இன்று விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
எதை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்திய ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. நமது பாப்பரசர் பிரான்சிஸ் ஒன் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அடையாளத்தினாலே எங்கள் சத்துகளிடம் போகச்சித்தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.